வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு மூலமா உங்க கூட இணைஞ்சதுல மிக்க மகிழ்ச்சி அதாவது துளசி துளசியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப பவித்திரமானது துளசியோட தீர்த்துட்டு வந்து பெருமாள் கோவில்ல வந்து நிறைய தருவாங்க அதை நம்மளே பார்த்துருக்கோம் நம்மளே அதை ருசிச்சிருக்கோன்னு கூட இந்த துளசி தீர்த்தம் வந்து பல்வேறு மகிமைகளை கொண்டது துளசி வந்து நம்ம பெருமாள் உகந்தது

அதிகாலையில எழுந்து காட்டுக்கு போய் கீரை எல்லாம் பறிச்சிட்டு வந்து அதை சந்தையில வித்து அதுல வர காச வச்சுதான் குடும்பத்தை வந்து நடத்திட்டு வந்தான் அப்படி தினமும் வந்து வந்து அந்த காட்டு வழியா போகும்போது ஒரு குடிசையில வந்து ஒரு முனிவர் ஒருத்தர் வந்து அஹ் பெருமாளோட விக்கிரகத்தை வச்சு தினமும் துளசி அஹ் பூஜை செஞ்சுட்டு இருக்கத பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் என்ன நினைக்கிறான்னா ஆஹ் அந்த மாதிரி அந்த முனிவர் வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே அத அவன் என்ன நினைக்கிறான்னா சார் நம்மளும் ஒரு மனுஷன்தானே ஆனா நம்மளால இதை பண்ண முடியலையே இந்த மாதிரி பூஜையை நம்ம என்னைக்காவது ஒரு நாளாவது செஞ்சிருக்கோமா சரி சார் பூஜையதான் நம்மளால செய்ய முடியல ஆஹ் அத அந்த அர்ச்சனைக்கு அவருக்கு உதவியாவது செய்யலாமே ஆஹ் தினமும் துளசியை போய் பறிச்சு கொண்டு அவர்கிட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த யோசனையோட கீறு கட்டு பறிச்சுட்டு இருக்கான் அப்ப வந்து பார்த்தா பக்கத்துலயே அவனுக்கு வந்து ஒரு துளசியோட அந்த இலைகள்லாம் கிடைக்குது உடனே அத ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த கீரைக்கட்டோட சேர்த்து அவன் வந்து அந்த துளசி இலைகளையும் பறிச்சிட்டு போய் அந்த முனிவரோட வாசல்ல அந்த கீரைக்கட்டோட தலையில நின்னுட்டு இருக்கான் அப்போ வந்து அந்த முனிவர் பாக்குறாரு என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோடனே ஆஹ் அப்படின்னு கேக்குறாரு இந்த மாதிரி உங்களுக்கு பூஜை பண்றதுக்காக நான் உங்களுக்கு துளசி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பவ்யமா சொல்றான் ஆஹ் ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் பறிச்சிட்டு அந்த கீரைக்கட்டுல பார்த்தா ஒரு சின்ன கருநாகம் இருந்தது அத வந்து அவன் கவனிக்கவே இல்லை அந்த முனிவரோட வந்து வாசல்ல வந்து நின்ன உடனே அவன் அவனோட அந்த ஏழை விவசாயியோட பின்னாடி வந்து ஒரு நிழல் மாதிரி தெரிஞ்சிருக்கு அஹ் உடனே அந்த முனிவர் வந்து திருஷ்டியால பாக்குறாரு பார்த்தா அந்த நிழல் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாரு உடனே அந்த இருக்கறத வந்து அவன் என்ன நிமிஷம் வச்சிரு கீழ கூடாது நான் இதோ வந்துடுறேன் குடிலோட அந்த பக்கம் போய் ஒரு ம மந்திரத்தை உச்சரிக்கிறாரு உச்சரிச்சு உச்சரிச்ச உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா அவரு அந்த முனிவரோட முன்னாடி வந்து அந்த ராகு ராகு பகவான் இருக்காரு இல்லையா அவரை வந்து அஹ் அவர் முன்னாடி தோன்றிடுறாரு தோன்ற உடனே பகவான் வந்து உடனே சுவாமி ஏன் கூப்பிட்டீங்க வந்து அந்த வந்து வணக்கம் சொல்றாரு அந்த ராகு ராகு பகவான் உடனே அந்த பகவானை வணங்கிட்டு ராகவனே ஏன் இந்த ஏழைய பின்தொடர்ந்து வந்திருக்க என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த ராகு பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த ஏழைய வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு கருணாக வடிவுல வந்து அவனை தீண்டணும் அப்படிங்கறதான் இவனுக்கு எழுதப்பட்ட விதி அதுல நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த என்னைக்கும் இல்லாம இவன் இன்னைக்கு வந்து அதிசயமா பெருமாள் விரும்புற துளசிய வந்து இவன் சுமந்துட்டு வந்திருக்கான் அதனால இவனால இவனை வந்து நல்ல கடிக்க முடியல அதனால நான் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் அவன் துளசியை கையில வச்சிட்டு இருக்கான் இவன் இந்த இந்த துளசியை கீழே வச்ச அடுத்த நிமிஷமே வந்து நான் அவனை கடிச்சிட்டு நான் போயிடணும் அதுக்காக தான் நான் இவன் பின்னாடியே காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட இந்த ராகு பகவான் சொல்றாரு உடனே அந்த துறவிக்கு வந்து இந்த ஏழை மேல ரொம்ப பரிதாபம் வந்துருச்சு எவ்வளவு ஆசையா நமக்காக பூஜைக்கு துளசி எல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கான் அவனை வந்து எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவானே நீ வந்து இவனை தீண்டாம இருக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து அந்த ராகு பகவான் கிட்ட ராகு பகவான் என்ன சொல்றாருன்னா ஒரு வழி இருக்கு சுவாமி ஆனா அத நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன என்ன சொல்லு நான் பண்றேன் அப்படின்னதும் நீங்க இத்தனை காலம் வந்து பெருமாளுக்கு நீங்க பூஜை பண்ணீங்க இல்லையா அந்த அந்த புண்ணியத்தெல்லாம் அந்த ஏழைக்கு வந்து நீங்க தாரவாத்து கொடுத்தீங்கன்னா அவனோட தோஷம் நீங்கிடும் நானும் அவனை வந்து ஒண்ணு பண்ணாம நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே முனிவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளவுதானா ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் தான் செஞ்ச பூஜையோட பலன் எல்லாத்தையும் அந்த ஏழைக்கு வந்து அவர் தாராவத்து கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே ராகு பகவானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாயி உங்களோட தர்ம குணம் எவ்வளவு சிறந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை வணங்கிட்டு மறைஞ்சு போயிடுறாரு ராகு பகவான் அந்த கீரைக்கட்டில இருந்த கருணாகமும் மறைஞ்சு போயிடுது அஹ் உடனே அந்த முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி இனிமே நீ வந்து தினமும் எனக்கு வந்து அஹ் கீரைக்கட்டை கொண்டு வரும்போது எனக்கு வந்து துளசி என்னை கண்டிப்பா பறிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளை மாதிரி இடுறாரு அந்த ஏழைக்கோ ரொம்ப மகிழ்ச்சி அப்பா நம்மளால வந்து பெருமாளுக்கு பூஜை செய்ய முடியலனாலும் இந்த முனிவருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு குடுக்கறதுக்கான ஒரு குடுப்பனை நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாயி அவன் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான் அதாவது இதுல என்ன அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்க்கிறது எல்லாமே அஹ் அதாவது பகவான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா ஆழ்ந்த பக்தி தான் பக்தியோட நீ எதை செஞ்சாலும் வந்து அந்த கடவுள்ல அந்த பெருமாள் ஏத்துக்குவாரு அப்படிங்கறதுதான் இந்த கதையோட பொருள் வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தவறாம இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து கவனிங்க இறைவனோட திருவுருளை பெற்றுருங்க நன்றி உறவுகளே